அதாவது சூர்யா ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாவே அது கூஸ்பம்ப்ஸாக இருக்கும். எப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ இப்போ எந்த படத்தும் கூஸ்பம்ப்ஸாக இல்லையானா நிச்சயமாக கூஸ்பம்ப்ஸான மூமெண்ட்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வாடிவாசல் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்தபோதும் சரி, பாலாவோட வணங்கான படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னபோதும் சரி, சுதா கொங்கராவோட புறநானூர் படத்தோட அந்த கிளிம்ஸ் வெளியான போதும் சரி, எல்லாமே கூஸ்பம்ப்ஸோட உச்சந்தான். ஆனால் என்ன பிரச்சனைனா சூர்யா அவர்கள் அந்த படத்தை மேற்கொண்டு எடுத்து போக மாட்டாரு, அப்படியே அம்போன் விட்டுட்டு வேற ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அதனாலேயே சூர்யா ரசிகர்களே கொஞ்சம் சோர்வாக தான் இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் அறிவிச்சா இந்த ப்ராஜெக்ட் நீடிக்குமா இல்லையா, ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா விலகினார் இல்லை அந்த இயக்குனர் விலகினார் அப்படிங்கிற நியூஸ் அரசியல் புரிசலாக வரும். அதனால நம்ம கூஸ்பம்ப்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிலைமை இருக்குது. ஆனால் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சூர்யா 44 கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதிரி புதிரியான ஆக்ஷன் படம் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாடிவாசல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இது எல்லாத்த விட ஒரு அட்டகாசமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, சூர்ய அரசியலுக்கு சூர்யாவை இயக்க போகிற இன்னொரு இளம் இயக்குனர் ஒரு அட்டகாசமான ஒரு டீட்டெயில் பண்ணுறக்கூடிய ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். அவர் எடுத்த வெப்சீரிஸ் வந்து சக்க போர்டு போட்டுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் தான் சூர்யாவின் புதிய படத்தை இயக்குவதாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. வேற யாரும் இல்லை, இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ். அவர் ஏற்கனவே நம்ம ஜிவி பிரகாஷ் ஜி புருசலி அப்படிங்கிற படத்தை தரு, அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு, மிகப்பெரிய தோல்வி. இதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சுற்றியுள்ள உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை கேலி பேச, வெகுண்டெழுந்து விலங்கு அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கிரைம் வெப்சீரிஸை இயக்குனாரு. விமலுக்கும் அந்த வெப்சீரிஸ் கம்பேக்காக அமைஞ்சது, பிரசாந்த் பாண்டியாஜிக்கும் அவருடைய திறமை என்ன அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வச்சுது. ஸோ அப்படிப்பட்ட விலங்கு வெப்சீரிஸை கொடுத்த பாண்டியஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சூர்யாவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த படத்தை சூர்யாவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமே பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த இயக்குனரோட சூரியர்கள் சேர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.